Thank you.
கைகளை மயக்கப்பட செய்து விட்டேன். தாய் தனித்து செல்கின்றார். தாயிடம் சென்றார் வா வார்த்தை ஆடலாம் ராம் ராம். நான் வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி காலமெல்லாம் இந்த அசோகவனத்தில் நான் இப்படியே கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்தால் சுவாமி வந்து என்னை சிறை மீட்கப் போவதில்லை. சிறை மீட்கப் போவதில்லை. காலமெல்லாம் இப்படியே நான் கண்ணீர் விட்டு அரக்கனால் இங்கு அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதை விட ஒரே நாளில் நீ முடிந்து போகட்டும். இந்த உலகத்திலே நான் உயிரோடு வாழக்கூடாது. இந்த அசோகவனத்திலே இது இருக்கும் இந்த சிஞ்சுவா மரத்தின் மீது என்னுடைய சிகையை கயிறாக திரித்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறேன். சுவாமி உங்களோடு வாழ வேண்டும், உங்களை விட்டு பிரியக்கூடாது என்று உங்கள் பின்தொடர்ந்து வந்தேன் இந்த காட்டிற்கு. ஆனால் தங்களை பிரிந்து தன்னந்தர்வியலை இந்த காட்டிலே தவறு செய்தேன். இந்த உலகத்தில் என் கண் சுவாமியோடு ஒன்றாக சேர்ந்து வாழதான் விடவில்லை. என் சுவாமியை விட்டு இந்த உலகத்தை விட்டு சாகவும் விடவில்லையே. என்னடா தவறு செய்தேன் ராவணா? நல்ல தாயே. அப்படி என்றால் நீ யார்? தங்களை காண வந்த தூதுவன் உமது புருஷன் எமதாண்டவன் எம்பெருமான் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன். என் பெயர்தான் வீராச்சினேயன். ராவணா, என்ன தந்திரமாக நடிக்கின்றா? என்னை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக எத்தனையோ முறை எத்தனையோ வடிவத்தில் வந்தாய். ஏன் ஒரு சமயம் என் சுவாமி போன்றே உருமாறிய வந்தாய். அப்பொழுதெல்லாம் நீ யார் என்பதை நான் அடையாளம் கண்டேன். இப்பொழுது ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நான் தான் என் சுவாமியால் அனுப்பப்பட்ட தூதுவன் என்று என்னிடத்தில் போய் சொல்லுகிறாயே. சரி, அப்படி இருக்கட்டும். என் சுவாமியால் அனுப்பப்பட்ட தூதுவனாக இருந்தால் இச்சின்னஞ்சிறிய வடிவத்தோடு இந்த மிகப்பெரிய கடலை தாண்டி எப்படி இந்த இலங்கைக்குள் நீ நுழைந்தான்? நடந்தா வர முடியும் அல்ல. என் விசுரூபத்தால் ஆகாயத்தில் பறந்து வந்தேன் தாயே. அப்படி காண்பித்தால் உன் மீது நம்பிக்கை பிறக்கும். மகிழ்ச்சி தாயே. ஆச்சரேயா, போதும் அப்பா, போதும் போதும் போதும். கனவாயு முத்தனே, கடல் கடந்த மாயனே, கனவாயு புத்தனே, கடல் கடந்த மாயனே, Subscribe பண்ணுங்க. ராஜு மணி டங்கு தட்டுங்க.